ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பு டி ட்வெண்ட்டி மேட்சில் ஃபைனல் மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்துச்சு. இந்த மேட்சில் நம்ம இந்திய அணியானது 4 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சில் நம்ம இந்திய அணியில் 4 ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் இந்த மேட்சை வின் பண்ணுற நிலைமை இருந்துச்சு. அப்போ தினேஷ் கார்த்திக் கடைசி ஓவரில் 6 அடித்து நம்ம இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்காங்க. இதனால் தினேஷ் கார்த்திகை தமிழக வீரர், இந்திய வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் T20 மேட்ச்லேயே குறைந்தபட்சமாக 25 ரன்கள் எடுத்து அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்க இந்திய வீரர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் யுவராஜ் சிங் 10 பாலில் 27 ரன்கள் எடுத்து 277 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து 5வது இடத்துல இருக்காங்க. அடுத்து ரோஹித் சர்மா 43 பாலில் 118 ரன்கள் எடுத்து 274.41 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து 4வது இடத்துல இருக்காங்க. தவான் 9 பாலில் 26 ரன்கள் எடுத்து 288.88 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து 3வது இடத்துல இருக்காங்க. தினேஷ் கார்த்திக் 8 பாலில் 29 ரன்கள் எடுத்து 362.50 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து 2வது இடத்துல இருக்காங்க. யுவராஜ் சிங் 16 பாலில் 58 ரன்கள் எடுத்து 362.50 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க. தினேஷ் கார்த்திக்கும் யுவராஜ் சிங்கும் ஒரே ஸ்ட்ரைக் ரேட் தான். இருந்தாலும் தினேஷ் கார்த்திகை விட யுவராஜ் சிங் அதிக ரன்கள் எடுத்திருக்கிறதுனால முதல் இடத்துல யுவராஜ் சிங் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.